சைட்டை பார்த்துட்டு வந்திருக்கோங்க. வேற ஒருத்தவங்க வராங்க. நான் அங்க போறேன், நீங்க இங்க பாத்துக்கிறீங்களா? அம்மா ரொம்ப பிஸியா இருக்கிற போல் இருக்கு. ஏடா நம்மளோட மீடியேட்டர் தான் பிஸியா இருக்காங்க. ஆமா, அவங்க உங்க வேலை அவங்க உங்களுக்கு இருக்கு, போடா. போட்டுமா சார்? ஓ, பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். நான் கேக்குறேங்க. என்னடா நாலஞ்சு எவ்வளோமா? கொஞ்சம் ஈஸியா. மூணஞ்சு எவ்வளோமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா. சரி, ரெண்டு அஞ்சு எவ்வளோ? இன்னும் சுலபமா. இதை விடவா, ஒரு அஞ்சு எவ்வளோமா? அவ்வளோ கஷ்டமான கேள்வி எது கேட்குறீங்கப்பா? இதில் என்னடா கஷ்டம்? அதாம்மா, அப்போ ஆர்கானிக் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறார்ல, உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்ச நாலு காய்கறி பேரை சொல்லுமா. பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி. நான் அந்த பொண்ணை தானே கேட்டேன். நானும் பதில் தான் சொன்னேன். அப்படின்னா நம்ம தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இவன் இப்போ பேச விடுவானோ இல்லையோ. இது நீ பேசலாம். என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறது புரிய வரும். என்ன பண்ணக்கூடாது? ஓடி போகக்கூடாது. எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது. முக்கியமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிராயிடக்கூடாது. போர் நடக்கக்கூடாது, ஆனா வெற்றி மட்டும் கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஆமா, போர் நடக்கக்கூடாது, ஆனா வெற்றி மட்டும் கிடைச்சாகணும். அதெல்லாம் எப்படி நடக்கும் விஜய்? இந்தா தம்பி, இது உங்க அட்வான்ஸ் மட்டும் தான். மத்த பணத்தை எல்லாம் டைம் டு டைம் நீங்க கேக்குறப்ப டான் விடு. ஐயோ, இப்ப எதுக்கு அங்கே இவ்வளவு அவசரம்? நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நமக்கு ஸ்டோரி தான் இம்பார்ட்டன்ட். அது செட் ஆயிடுச்சு. இப்ப சக்சஸ் பத்தி சொல்லணும்னா அது இவன் எழுதின கதையிலேயே இருக்கு. அது என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அது என்னன்னா, இது இது என் சந்தோஷத்துக்காக தம்பி. சென்டிமெண்ட்டுங்க தம்பி. லக்ஷ்மி தேவியே வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுனா நம்ம திறக்கணுமே தவிர மூடிடக்கூடாது. அதுக்குதான் தம்பி. அங்கிள் சொல்லுங்கள் தம்பி. நீங்க இப்போ சொல்றதுனால இதனை வாங்கிக்கிறேன். அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பி. இனிமே நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி. ஓகே அங்கிள், வந்துடுறேன் தம்பி. வாங்க போலாம். வாங்க சார். வரேன் சார்.